செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 11 தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 26 நாள் நவமி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. ராகுகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, சனி. அம்பாள் வழிபாடு இன்றைக்கு செய்ய வேண்டும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களை கொண்டு புதிய தொழில்களை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாரிசுகளின் மூலம் சுப விரயங்கள் உண்டாகும். உயர்கல்விக்கான முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். சகோதர சகோதரிகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சால சிறந்தது. மற்றவர்களை நம்ப வேண்டாம், உங்களை ஏமாற்றி விடுவார்கள். முருகர் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். ரிஷபராசி அன்பர்களே, உடல் தோற்ற பொலிவில் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களிடம் உறவு நிலை மேம்படும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். இளைய சகோதரர்களிடம் அனுகூலமாக நடந்து கொள்ளவும். கால்நடைகளின் மூலம் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் செய்ய வேண்டும். கடன் தொல்லைகள் குறையும். சிறு தூர பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, சபை தலைவராய் வீற்றிருக்க அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் ஆதரவால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள் அரசியலில் இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். மாணவர்கள் புத்தி கூர்மையின் மூலம் பாராட்டப்படுவீர்கள். கலை சார்ந்த அறிவுகள் மேம்படும். சுய தொழிலில் மேன்மையான சூழல் அமையும். அரசு தொடர்பான காரியங்களில் ஆதாயம் உண்டாகும். இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். கன்னியாராசி அன்பர்களே, தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு உயரும். திடீர் யோகத்தால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். அருள் தரும் வேள்விகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரருக்கு செல்வாக்கு உயரும். துளாராசி அன்பர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற கவலைகள் தோன்றும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். செயல்பாடுகளில் சிறிது கவனம் வேண்டும். எதிர்பாராத வீண் அலைச்சல்கள் உண்டாகும். மூத்த சகோதரர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உங்களுக்கு அதிக அளவில் நன்மை நடக்க பைரவர் வழிபாடு உங்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் தோன்றும்.
நீங்கள் யாராவது கடன் தரணும் அப்படின்னா யாருக்காவதுன்னா கஷ்டப்பட்டாவது அந்த கடனை அடைச்சிடுங்க. யாரையும் ஏமாத்த வேண்டாம். கடவுள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார். துளாராசி அன்பர்களுக்கு சொல்கிறேன். விருச்சிகராசி அன்பர்களே, தொழிலில் சம்பந்தமான அலைச்சல்களால் மேன்மை உண்டாகும். நண்பர்களின் மூலம் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். சர்வதேச வணிகம் எதிர்பார்த்த பலன்களை தரும். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் இப்போ தரப்போகுது. வணிகம் எதிர்பார்த்த பலன்களை உங்களுக்கு அள்ளி வழங்கும். அரசு அதிகாரிகளின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 9 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். அதாவது என்னென்னா, நீங்கள் 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு நல்ல சூழல் அமைகிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தந்தையின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். தாயின் ஆதரவினால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். எண்ணிய முயற்சிகள் ஈடேறும். இந்த சினிமாவில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இனிமேல் வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். பணம் 4 பக்கமும் வந்து கொண்டே இருக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்துடன் நடக்கவும். தொழில் அலைச்சல்களால் லாபம் அடைவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களை அமைதியாக கையாண்டு முடிக்கக்கூடிய காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 7 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். கும்பராசி அன்பர்களே, பொது நலத்திற்கான செயல்பாடுகளில் எண்ணங்கள் ஈடுபடும். நீர்வழி தொழிலின் மூலம் லாபம் அதிகரிக்கும். வாகன பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து புதிய செயல்களை செய்வதன் மூலம் தன லாபம் உண்டாகுகின்ற நாள். ஆனால் பிஸ்னஸில் அகல கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 1 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, முயற்சிகள் ஈடேறக்கூடிய அனுகூலமான சூழல் உண்டாகும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு சில விரயங்கள் ஏற்படும். பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல் பிரமுகர்கள் அமைதி போக்கினை கடைபிடிப்பது நல்லது. உடன் பிறப்புகளின் மூலம் சுப விரயங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 3 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். வணக்கம்.